கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கு இன்று தேவன் நமக்கு அருளி இருக்கும் ஜீவ வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 5:9 இருக்கிறது. அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோட கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடியினால் அப்படி சொன்னான். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் தேவன் உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய தோல்விகளை ஜெயமாக மாற்றும் ஒரு நாளாக இருக்கிறது. திரளான நன்மைகளை உங்களுக்காக தேவன் அகப்பட பண்ணும் ஒரு நாள் இந்த நாள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவை இரண்டாவது முறையாக சந்திக்கும் ஒரு சம்பவம் தான் இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 1:41-42 ஆகிய வசனங்களை கவனிக்கும் பொழுது, அங்கே சீமோன் என்னும் இந்த பேதுரு முதல் முறையாக இயேசுவை சந்திக்கிறான். அவனுக்கு சீமோன் என்றுதான் பெயர். அவனை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுரு என்று அழைக்கிறார், பேரிட்டு அழைக்கிறார். ஆனாலும் மேசியாவை கண்டோம் என்று சொல்லி அவனை இயேசுவிடத்தில் கொண்டு வந்தார்கள். மேசியா என்றால் அனாயின்ட் ஒன், கிறிஸ்ட் என்ற அர்த்தம், கிறிஸ்து என்ற அர்த்தம், அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்ற அர்த்தம். இயேசு கிறிஸ்துவை பேதுரு பார்த்த பொழுது ஒரு கவர்ந்தெழுக்கும் நபராக அவரை அவனால் பார்க்க முடியவில்லை. எனவே அவன் அவரை பின்பற்றாமலேயே தன்னுடைய வேலையில் தொடர்கிறான். அவன் மீன் பிடிக்கிறவனாயிருக்கிறான், அந்த வேலையில் அவன் தொடர்கிறான். ஆனால் தேவன் அவனை நேசித்தபடினால், ஆண்டவர் இயேசு அவனை நேசித்தபடினால், அவன் தன் வழியே போனாலும் அவனை தேடி அவர் வந்தார். அவனுடைய வாழ்க்கையில் ஒரு நாளை குறித்து வைத்திருந்தார். ஒவ்வொரு நாளும் மீன்களை பிடித்துக் கொண்டிருந்த அவனுடைய வாழ்க்கையில் அவனை அகப்பட பண்ணும் ஒரு நாள், அவருடைய அன்பின் வலையிலே அவனை அகப்படுத்தும் ஒரு நாளை தேவன் முன்குறித்து வைத்திருந்தார். அந்த நாளிலே சம்பவித்தது என்னவென்றால், இரவெல்லாம் அவன் பிரயாசப்படுகிறான், ஆனாலும் ஒன்றும் அகப்படவில்லை. இரவு முழுவதும் அவனுடைய பிரயாசங்கள் எல்லாம் தோல்வியும் வருத்தமுமாயிருந்தது. அவனுடைய சிந்தனை அவனை நடத்தின எல்லா ஆழங்களுக்குள்ளும் அவன் சென்று பார்த்து விட்டான். அவனுக்கு வெறுமையே மிஞ்சியிருந்தது. அவன் மிகுந்த வேதனையோடு விசனத்தோடு வலைகளை அலசி கொண்டிருந்தான். அவன் படவுகளை ஒதுக்கி வலைகளை அலசி கொண்டிருந்த பொழுது, காலையில் சூரியன் உதித்து வருவது போல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவன் இருக்கும் இடத்திலே அவனை தேடி வந்தான். அவன் எங்கே தோற்று போய் நின்றானோ, எங்கே வெறுமையாய் நின்றானோ, எங்கே தனிமையாய் நின்று கொண்டிருந்தானோ, அங்கே அவனை அவர் தேடி வந்தார். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்களும் தோல்விகளோடு கூட காணப்படலாம், தனிமையிலே புலம்பிக் கொண்டிருக்கலாம், வெறுமையோடு நின்று கொண்டிருக்கலாம், உங்களை இயேசு தேடி வருகிறார். ஒருவேளை இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு கவர்ந்திழுக்கும் நபராய் தோன்றவில்லை என்றாலும், இன்றைக்கு அவர் உங்களை தேடி வருகிறார். நீங்கள் அவரை வெறுத்தாலும் அவர் உங்களை நேசிக்கிறவராயிருக்கிறார், அவர் உங்களை தேடி வருகிறவராயிருக்கிறார். பேதுருடைய வாழ்க்கையிலே அன்றைக்கு கூட்டாளிகளும் இருக்கிறார்கள், கூலியாட்களும் இருக்கிறார்கள். கூட்டாளிகள் பொறுத்துக் கொள்வார்கள், கூலியாட்களுக்கு பணம் கொடுத்தே ஆக வேண்டும். அப்படி பணம் கொடுக்கிறான் என்றால் அவனுக்கு அது நஷ்டத்தின் கணக்கில் எழுதப்படும். ஆயினும் பேதுரு நஷ்டம் அடைவதை இயேசு அனுமதிக்கவில்லை. இயேசு அவனை வாழ்க்கையிலே குறுக்கிட்டார். அன்றைக்கு அந்த இடத்தில் வந்து அவனுடைய படகை கேட்டு வாங்கி, தோற்று போன ஒருவனுடைய படகை கேட்டு வாங்கி, அந்த வெறும் படகை நிரப்பும்படிக்கு அதிலே ஏறி பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். என்ன கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு மாத்திரமே அவர் வெறுமையானவைகளை நிரப்புகிறவரும் வெறுமையானவைகளை பயன்படுத்துகிறவருமாயிருக்கிறார். அவர் ஏறி நின்றது ஒரு தோற்று போன வெறுமையான ஒரு படகு. அந்த படகு பேதுருவுக்கு கை கொடுக்கவில்லை, ஆனால் இயேசு அதில் ஏறி நின்று பிரசங்கம் பண்ணினார். இயேசு பிரசங்கம் பண்ணி முடித்த பிறகு அவனை ஆழத்திற்கு தள்ளிக்கொண்டு போய் வலைகளை போடு என்று சொன்னார். அவன் ஒரு வலையை போட்டான். ஆண்டவரே, இரவெல்லாம் பிரயாசப்பட்டோம், இங்கே ஒன்றும் இல்லை என்று பாரும் என்று சொல்லும் அளவிற்கு ஒரே ஒரு வலையை தான் போட்டான். அவரோ வலைகளை போடுங்கள் என்று சொன்னார், அவனோ ஒரே ஒரு வலையை போட்டான். ஆனால் ஆச்சரியமாயிருந்தது, ஒரே வலையிலே
இரண்டு படவுகளும் அமிழத்தக்க மீன்கள் கிடைத்தது. அப்படிப்பட்ட மீன்கள் வேண்டுமென்றால் அங்கே பல வலைகள் பயன்படுத்த வேண்டும். ஒரு படவை நிரப்ப வேண்டும் என்றால் மூன்று வலைகள் தேவைப்படும். ஆனால் ஒரே வலையை கொண்டு இரண்டு படவுகளும் அமிழத்தக்கதான ஒரு நிறைவை ஆண்டவர் கொடுத்தார். எனவேதான் ஆச்சரியத்தினாலே பிரம்மை கொண்டு அவர்கள் சொன்னார்கள், திரளான மீன்களை பிடித்த நிமித்தம் அவனும் அவரோட கூட இருந்த யாவரும் பிரமிப்புண்டானபடினால் அப்படி சொன்னார்கள். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்கள் வாழ்க்கையிலே பிரமிப்புண்டாகும் அற்புதங்களை அவர் செய்ய போகிறார். எந்த இடத்திலே தோற்று போய் தலைகுனிந்து நின்றீர்களோ அங்கேயே ஒரு பெரிய ஜெயத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் அறியாத ஆழங்களுக்குள் உங்களை நடத்தி அற்புத நிறைவினாலே உங்கள் படவை நிறைத்து இன்று உங்களை ஆச்சரியமாய் வழி நடத்தப் போகிறார். இன்று உங்களை அவர் ஆசீர்வதிக்கப் போகிறார், உங்களை மகிழ்ச்சியாக்கப் போகிறார். என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வாசித்த வசனத்தை கவனியுங்கள். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோட கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடினால் அப்படி சொன்னார். இன்று உங்கள் வாழ்க்கையிலும் பிரமிப்புண்டாகும் அற்புதங்களை செய்து உங்களை ஆசீர்வதித்து வாழ வைப்பாராக என்றும் அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். காட் பிளஸ் யூ.